அதிமுக கலந்தாய்வில் கைகலப்பு. என்ன நடக்கிறது அதிமுக உள்ளே? பாமக கட்சியில் ஆர்ப்பாட்டம், நடந்தது என்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். அதிமுகவில் கலந்தாய்வு நடந்து வருகிறது. இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மதுரையில் நடந்த கலந்தாய்வில் அதிமுகவினர் கைகலப்பில் ஈடுபட்டனர். அதுக்கப்புறம் செல்லூர் ராஜா மற்றும் நத்தம் விஸ்வநாதர் அவர்கள் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக திருப்பூர்ல நேற்று நடந்த கலந்தாய்வில் மீண்டும் அதிமுகவில் தொண்டர்கள் மத்தியில கைகலப்பு. இதை SP வேலுமணி அவர்கள் தலையிட்டு பேசியிருக்கார். அவர் சொல்லும் போது, குடும்பம் அப்படின்னா அதுல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதிமுக அப்படிங்கிறது ஒரு குடும்பம் போல, இங்க பிரச்சனை நடப்பது மிகவும் சாதாரணம். ஆனால் நமது ஒரே பொது எதிரியான திமுக வீழ்வது முக்கியம். ஆகையால இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை விட்டுவிட்டு திமுகவை வீழ்த்த தேவையான பணிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக ஸ்டாலின் அவர்கள் பாமகவை சேர்ந்த ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்தியதாக சொல்லி பாமக அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பஸ் கண்ணாடி உடைப்பு, வாகனங்களில் சேதங்களும் ஏற்பட்டன. திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள், முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் எந்த தரைக்குறைவான விதத்திலோ ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல மதிமுகவை சார்ந்த வைகோ அவர்கள் ராமதாஸ பார்த்து முக ஸ்டாலினிடம் எழுப்பிய அதே கேள்விய பிரதமர் மோடியிடம் எழுப்புவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல்ல ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி குறை சொல்வது இயல்பே. நன்றி, இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.